வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அக்ராஸ் த ஷோர் இன் டிஸ்டன்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேபி நெல்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களாம் கேட்கலாம், ஏன்டா இப்பெல்லாம் சரியாக வீடியோவே போடல, யார் இருந்தாலும் வீடியோ போடல, யூ கண்ட்ரி ஃப்ரூட் யூ நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வச்சோங்களேன், ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபீவர். ஸோ உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஃபுல்லாக பெட்லேயே தான் இருந்தேன். ஏன்னா வந்து பெட் ரெஸ்ட், ஏன்னா எனக்கு கோல்டு ஃபீவர் வந்துருச்சு. டாக்டர் வந்துட்டு சின்ன வயசுலாம் ஆகுது, இப்போ ஏற்ற ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற, இப்போ என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படின்னு சொன்னாப்புல நான் வந்து ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இன்றைக்கி வந்து பேபி நெல்லோ அந்த கேம்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஆடலான்னு வந்திருக்கேன். ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பூனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம்ப்ளே வீடியோ. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அப்டேட் இல்லை, இந்த அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாப்டர் வந்துருக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் தான் ஆடிட்டு இருக்கோம். ஸோ பூனை மேலே போயிடுச்சு, நம்மளும் மேலே போவோம். ஏன்னா வந்து இப்போ இந்த அப்டேட்டே வந்து இந்த பூனையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த பூனை எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நம்மளும் போனோம். ஸோ இந்த பூனை நம்மளை இங்கே வர வச்சிருக்கு. ஐயோ, எங்கே கூட்டு போகுது தெரியலையே, ஸ்க்ரீன் அவர் கருப்பாக்குறாங்க. நாங்கள் பூனை வந்து டிராயிங்குள்ளே குச்சிச்சு நம்மளையும் போக சொல்லுவாங்களோ அப்படி தான் நினைக்கிறேன். ஏ, அவனை இழுக்கிறாங்க, நான் போல. அவனுங்களா இழுக்கிறானுங்க, நான் போவேலை. ஐயோ, இழுக்கிறானுங்களே. ஏ குழந்தை, ஏங்க இந்த குழந்தை தாங்க பிளான் பண்ணி நம்மளை இப்படி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேபி நெல்லோவில் வர அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடியே இருந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து ஃபாலோ த பிளாக் கேட்டு. ஏண்டா அவளை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி தான் இப்போ நான் எங்கேயோ வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. ஏங்க எனக்கு என்னமோ அது ஸ்பேஸுன்னு தோணுதுங்க. ஸோ வானத்தை தாண்டி வெளியே வந்திருக்கோம். இந்த பூனை வந்து மறைஞ்சு போச்சு. டேய், என்னை வச்சு உனக்கு காமெடி கிமெடி பண்ணலையே, ஃபாலோ த பூனை நானுங்க, பூனை மஞ்சி போச்சு. ஓகே, இப்போ ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு, பேர் வந்து பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி. ஸோ கியூரியாசிட்டி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீ வந்து இந்த பூனையை ஃபாலோ பண்ணு, அது மட்டும் இல்லாமல் நீ போர்ட்டலுக்குள்ளே போனோடனே அந்த குழந்தை நீ எங்கே போகிறன்றதை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரி ஓகே, அந்த குழந்தை வந்து இப்போ ரொம்ப கெட்டது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இனிமேல் அந்த குழந்தை வந்து நல்ல குழந்தை கிடையாது, அந்த பேபி வந்து கெட்டவன். ஓகேங்களா, இனிமேல் அவனை நம்பக்கூடாது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வா, வாட் அ பிளேஸ், ரொம்ப நல்லா இருக்கே. சரி, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, இது ஓப்பனே ஆகலை. ஏங்க இந்த டிராயிங் பாருங்களா, இது என்ன இடம் தெரியுதா? நம்ம வந்து ஒரு போர்ட்டலா, ஆ போர்ட்டல் உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குங்க. இந்த புக்கில் வந்து என்னன்னு தெரில, ஏதோ ஒரு சிம்பிள்லாம் போட்டிருக்காங்க, ஒன்றும் புரியல. இந்த புக்லேயும் அதே சிம்பிள் தான் போட்டிருக்கானுங்க. சரி, நம்ம எதுக்கோ கீழே போடுவோம், ஏன்னா வந்து இந்த புக்கு வச்சு ஏதாவது பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு புக் இருக்குது அதே சிம்பிளோட. சரிங்க, இதுன்னு அதில் அது சாக்கெட்டு. ஓகே, என்ன சாக்கெட்டு? ஓகே, ஏதோ ஒன்று வச்சா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது, பட் அது என்னன்றது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அங்கே வந்து டக்ஸ் இருக்குது, இந்த பக்கெட் ஃபுல்லாக டக்கு. சரி, வாத்துகள். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் போட்ஸ், சி போல்ட்டு, அதாவது வந்து அந்த இதுங்க, இந்த பிளம்பர் வேலை பார்ப்பாங்களா, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம். இங்கே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, ஸோ அதை கேட்டு பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து செப்டம்பர் 14th அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு லாக் 821. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஸோ செடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, செடியை வந்து உயிரோடு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ செடியை வந்து மனுஷனை மாதிரி உயிரோடு வர வைக்கிறதுக்காக நாங்கள் நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒன்றேன்னு சொல்லணும், நான் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ எவனோ ஒருத்த வந்து காணமாங்க, அவன் வந்து ஏதோ மெக்குன்றாங்க அவனை பார்த்து. ஸோ அந்த மெக்கு இல்லாதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போடப்படுதான். யார் அந்த மெக்கு? ஒரு அந்த பூனை தான் அந்த மெக்கா இருக்கலாம். ஸோ அந்த மெக்குன்ற வந்து காணமாங்க. ஏங்க இந்த புக்கெல்லாம் பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டராக போகுது, திருப்பி 1லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போது புக்கில் இங்கே நம்பர் போட்டிருக்குங்க, அப்போ 2ன்ற புக்கு இப்போ நம்ம எடுக்கணும். ஆமாம், நம்பர்ஸ் போட்டிருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த புக்கில் வந்து 2ன்னு போட்டிருக்குங்களா. ஸோ இந்த புக் எடுத்து இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், மறுபடியும் 1, 2, 3, 4, 5, 6 வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற நம்பர் தேவை. 5 எங்கே இருக்குது? இந்த புக்கில் 4 போட்டிருக்கு, இந்த புக்கில் 3 போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு 5 அப்படின்ற புக் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இருக்குது. ஸோ இது நான் எப்படின்னா பார்க்கவே இல்லையா. ஸோ இப்போ இந்த புக்கை வந்து இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு 3 அப்படின்ற புக்கு தேவை. ஸோ மூணாவது புக்கு வந்து இது 4th புக்கு இங்கே இருக்குங்க. ஸோ இப்போ இந்த 3rd புக்கை கொண்டு போயிட்டு
இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகுது, பூனை வந்து இப்போ நம்மளை எங்கேயே கூட்டு போகுது. எங்கடா கூட்டு போய் விட்ருக்கு, இது என்னடா பார்க்கவே டேஞ்சரஸாக இருக்குது. என்னது கோல், ஸோ கோல் வந்து கூத்துருக்கானுங்க. இது வந்து ஒரு வால்வு, சரி சுற்றி விடலாம். சுத்து சுத்துது கண்ணாலே என்னடா உண்மையாவில், ஏய் சுத்துங்கடா, ஏ வாட் இஸ் திஸ், எனக்கு இந்த கான்செப்டே புரியலை. ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபர்னன்ஸ் இருக்குது, அது வந்து எனக்கு கிளியராக புரியுது. ஸோ இப்போ நம்ம கோல் எடுத்து இந்த ஃபர்னன்ஸில் போட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி போட்டுட்டேன். சரி இன்னொரு கோல் எடுத்து ஃபர்னன்ஸில் ஏய் அங்கே பாருங்கள் அந்த டிகிரி ஏறுதுங்க, ஓ இப்போ பாருங்களேன். சரி இப்போ சுற்றி விடுவோம், சுத்தினா திரும்ப அந்த வால் வந்து கீழே வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்ட கோல் பத்தலைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கோல் போட்டுருவோமா? ஓகே சீக்கிரம் ஒன்று. ஓகே ஒரு கோல் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டோம், இப்போ ரெண்டுக்கும் மேலே போட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு எண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மூணு போட்டிருக்கேன். ஏன் என்னங்க வைப்ரேட் ஆகுதா? ஐயோ ரெட்டுக்கு வந்துருச்சுங்க, வெடிய போதா, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, டேக் மீ. என்ன குறைஞ்சிச்சு ஏங்க, இப்போ என்ன பண்ணால் என்ன ஆகும்னு புரிய மாட்டேங்குது. சரி அவங்க மறுபடியும் போட்டு பார்க்கலாம். ஒன்றே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓகே, அடுத்து மூணை. ஸோ இப்போ நான் மூணு போடுறேங்க. ஸோ போன தடவை மூணு போட்டால் நான் விடியலை. ஸோ நாலு போட்டு பார்ப்போமா? ரிஸ்க்கு தான், ஆனால் ரிஸ்க்கெலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது போட்டு விட்டேன். எனக்கு எவ்வளோ கொழுப்பு பாருங்களா, நாங்கள் உண்மையாவில் ஏங்க இப்போ என்ன பண்ணுங்க. நான் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் ஒத்து போடணுமா அப்படிதான் நினைக்கிறேன். ஆடா என்னங்க இது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனே நின்று போச்சு. மறுபடியும் பஸ்லேருந்து பண்ணோம். ஸோ ரெண்டு போட்டேன். ஸோ டக்குனு கொஞ்சம் கோல் எடுக்கலாம். ஏங்க எனக்கு இந்த கான்செப்ட் புரியலங்க, ஏதாவது ஒரு ஸ்கெட்சு மாதிரியே வரைஞ்சி விட்ருக்கலாம், இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ நான் வர ஃபஸ்ட் டைம் மாறுறேன். ஓகே ஸோ திறந்து ஏங்க வால்வை சுற்றிலங்க, மண்டையில் இருக்க கொண்டையை மறந்தேடா தம்பி, மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்தேடா தம்பி. சரி ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஏ பூனைதா, எவ்வளோ நான் கூட எதுவும் பயின்ட்டேன் பேய் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது டோர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து மூணாவது டோருக்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஏ ஏ வேண்டாவன் இவ்வளோ தள்ளி விட்ட மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுது. ஏங்க இந்த இடத்துல ஏங்க பூகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு வேளை அந்த குழந்த தான் ஏதாச்சும் பண்ணுறானா? டேய் நீ இருக்கிற சைஸுக்கு பூகம்பத்தில் உருவாக்குறியாடா, ஒரு வேளை பெருசாக வளர்ந்துட்டானா யாருக்கு தெரியும், வளர்ந்தாலும் வளர்ந்துருப்பான். சரி ஓகே இப்போ வந்து இந்த டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்ல இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து இந்த டோருக்குள்ளே போகலாம். ஏன்னா இது ஒன்று தானே ஓப்பனில் இருக்குது, இங்கே வந்து ஒரு ரெக்கார்டிங் இருக்குங்க. ஸோ என்னென்னு கேட்டு பார்க்கலாம். மார்ச் 1 லாக் 334 அப்படின்றாங்க. இப்போ நான் அப்போ சொல்கிறாங்கன்னா வந்து நியூ டீ அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் அப்படின்றான். அது மட்டும் இல்லாமல் நான் அவனுக்காக சில பேட்டரி உருவாக்கியிருக்கேன். ஏன்னா அவன் வந்து பாவம், கொஞ்ச நேரத்துலேயே டக்கு டக்குன்னு கொலாப்ஸ் ஆயிடுறான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவனை உயிரோட கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு இதுங்க, ரோபோட்டுங்க. இங்கே பாருங்களா பேட்டரி கீட்ரின்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அவன் ஒரு இது நினைக்கமா பேட்டரி, ஏய் ஆமாங்க இங்கே பாருங்களேன். ஆனால் அந்த ரோபோட் எங்கே இருக்கான், ஏதோ சும்மா அந்த மியூசிக் அந்த இதுக்காக போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் இந்த மைக்கில் சொன்னனால ஒரு பேட்டரி போட்டு வச்சிருக்கானுங்க. தவிர ரோபோட் இந்த கேமில் எங்கே இருந்து வரபோது, இதுவே ஒரு பேய் கேமு, இதில் ரோபோட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு புத்திசாலி அப்படின்றால நான் வந்து கெஸ் பண்ணுறேன் இந்த கேமில் இப்போ ரோபோட் இல்லைன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் இந்த தமிழ்நாடு, யூ நோ பிகாஸ் விடிஸ் நான் அதான் ஏ செடி. ஓகே ஸோ இந்த செடி தாங்க பேசுகிறாங்க, இந்த செடியெல்லாம் உயிரோட கொண்டு வரதுக்கு ஏதோ பிளானிங் பண்ணுறாங்க. டெய்லி அமைதியாக இருக்கணும், நான் ஆல்ரெடி நாட்டில் பாதி பிரச்சனை இருக்குது, இதில் இவனுங்க வேறு. இது ரோபோட்டுங்க, வா வாட் இஸ் திஸ், ரொம்ப அழகாக இருக்கே, பூனை தட்டி விடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து யாரோ ரோபோட் இந்த கேமில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது யாருன்னா வந்து நான் கிடையாதுங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா ஒரு ப்ரோ பிளே சொல்லிட்டு என் நாக்கு தான் சொல்லிச்சு. ஸோ நீங்கள் வந்து திட்டுதான் என்ன திட்டாதீங்க, என் நாக்கை திட்டிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இந்த பேட்டரி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டவுன் ஆகிட்டு இருக்கு போல். ஸோ இந்த பேட்டரி போட்டு விடுவோம். ஓகே திறந்துரு சீசே அப்படின்ற மாதிரி விழித்திடு சீசே, விழிச்சிட்றா விழிச்சிட்றா. ஓகே எழுந்துக்கிட்டாங்க, சூப்பருங்க சூப்பருங்க, ஏஞ்சிக்கிட்டான். இவ்வளோ பாக்கி க்யூட்டாக இருக்கான் பாருங்களேன், குயூட்டாக அப்படியே அழகாக இருக்கான். ஸோ இவனுக்காக ஒரு லைக் பண்ணுங்க ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ரோபோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்களாம் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த ரோபோட் வந்து இறந்து போகணும்னு ஆசையாக இருக்குன்னு அர்த்தம். எங்க ஆனால் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு கல் நெஞ்சக்காரனாக தான் இருப்பான். இவ்வளோ அழகான ரோபோட்டை போய் சாவடிக்க முயற்சி பண்ணுறான் பாருங்களேன். சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொண்டு போயிட்டு இங்கே மாட்டி விட்டுடலாம்.
நியூ டி கனெக்டிங். ஏங்க நான் சொன்னேன்ல நியூ டி வந்து இவன் தாங்க அந்த நியூ டி. ஓகே, இவன் வந்து நல்லா புத்திசாலி போல. ஸோ இதை பற்றி மைக்லலாம் பேசுகிறாங்க. ஓகே வாங்க, இப்போ வந்து இது ஏதோ ஒரு கேம். ஓ, இப்போ அந்த இது எங்கள் ஒரு க்ரீன் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தொட்டால் வின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து வின் ஆயாச்சுங்க. செகண்ட் ரவுண்டு, ஐயோ செகண்ட் ரவுண்டுக்கு ரெண்டு கொடுக்குறாங்களே, இருங்க இருங்க, அவன் ஒன்று முச்சாச்சு. ஐயோ கைஸ், ப்ளீஸ் கைஸ் கைஸ் ப்ளீஸ் கைஸ். ஓகே, ஒன்று முச்சாச்சு, சூப்பர். ஆ ஜஸ்ட்டுங்க எங்க ஜஸ்ட்டுங்க என்னங்க இது. ஓகே, ஒன்று ரெண்டு சூப்பரு, பார்த்து 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 ஒன்று. ஐயோ ஐயோ, பொறுமை வந்து எருமையோட பெருசுன்னு வாங்க, அதுக்கு இதான் அர்த்தம். ஓகே, ஒன்று வெயிட் பண்ணிட்டு ரெண்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது ஒன்று முச்சாச்சு. ஸோ மூணாவது ரவுண்டுக்கு இங்கே ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு வந்துருச்சுங்க, நம்ம வந்து ஒன்றே கஷ்டப்பட்டு பண்ணோம், இதில் ரெண்டு வந்து ஏதோ உயிரை கொடுத்து பண்ணிட்டோம், இதில் மூணு எங்கேருந்து பண்ண போகிறோமோ தெரில. சரி ஓகே வாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாகவே பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஒன்று ஒன்றாவே பண்ணிக்கலாம். ஒன்று முச்சாச்சு, ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது முடிக்கலாம், அடுத்து மூணாவது முடிக்கலாம், இப்படி முடித்தாதான் உண்டு. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஒரே நேரத்தில் பண்ணுறன்ற பேரில் பல்பு வாங்காமல் இருப்போம். ஸோ ஒன்றுன்னா பண்ணிக்கலாங்க, முடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒன்றுன்னாவே பண்ணிக்கலாம். சூப்பருங்க, ஸோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மூணுத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து இவன் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டான். ஸோ அங்கே பாருங்கள், எனர்ஜி வந்துருச்சு அவனுக்கு. வாவ், ஹாய் டாடே, ஐ எம் யுவர் ஃப்ரெண்டு. ஹாய் கமிக்கிற முறைகளை க்யூட்டு, கட்டி பிடிக்க சொல்கிறாங்க. என்ன டே, கட்டி பிடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஓகேயா, ஸோ ஓகே, இல்லை என்ன போட்டிருக்குன்னா வந்து இவனுக்கு வந்து இங்கு வேணுமாங்க, ஃபீல் பண்ணுற பாருங்க, வாயிலே ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறான், இவனோட இங்கு வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்றான். இங்கே இருக்கு பாருங்கள் இங்கு, இந்தாடா அண்ணன் உனக்கு ஊத்துறண்டா, வாயை தொடடா, அதாவது எனக்கு இது வேணான்றான். ஏ ஏண்டா, ஓ உனக்கு வேறு இங்கு தான் வேணுமா? ஆமாம், இப்போ நான் இங்குக்கு எங்கே போவேன், இங்கே எல்லா ரூமும் லாக்கில் இருக்கே, இங்கு எங்கே இருக்கோ யாருக்கு தெரியும். சரி வாங்க, நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கலாம். ஹே ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு அந்த பேபி தூரத்தில் இருந்தான், இப்போ கிட்ட வந்துட்டான் பாருங்களேன், அவன் கண்ணு வர ரெட்டாக இருக்குது, எம்மளும் கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். டேய், நானே வந்து ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்கேன், நீ ஏண்டா சம்மந்தமே இல்லாமல் ஏமால கோவப்படுற, ஊர்ல இருக்க எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணா நான் எங்கடா போவேன், சும்மா இருந்தாலும் என்னையே டார்கெட் பண்றாங்கயா, என்னையே டார்கெட் பண்றாங்கயா, இப்படியே போனா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல இருக்கு. சரி இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இங்கு கார்ட்ரேஜ் கொண்டு போயிட்டு எனக்கு கொடுத்துடலாம். இப்ப என்ன சொல்றேன்னா வந்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கான். எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க, 3 2 1 ஸ்டார்ட் போடுத்தி, இது வீட்டு ஜி பேர கேட்ட மொட்டையடி தீ, இது வீட்டு ஜி ஆர் ஆர் கேம் இன்ன திபதி. ஓகே, ஸோ இப்போ என்னன்னு தெரியல, இவனை இங்கே வச்சாலே கீழே விழுறான். டே தம்பி இறா, நீ இப்போ கீழே விழ மாட்டேன், அண்ணன் இருக்கல்ல, இருங்க இப்போ நான் பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவன் கால் இல்லைன்றாங்க. ஆமாங்க, இவனுக்கு கால் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து இவனை கீழே ஏங்க பாவம் குழந்தை போய் கீழே தள்ளி விட்றாங்க. நீங்களும் கேட்குறீங்கன்னா இவனை போய் குழந்தன்ற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்படி தாங்க ஒரு குட்டி பையன் மாரி அழகாக இருக்காங்க, அதனால குழந்தைன்னு தான் சொல்ல தோணுது. இனிமேல் இவனுக்கு இவனோட பேர் குழந்தை இந்த கேமில். ஓகேங்களா, குழந்தை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இவனை இங்கே வச்சா மட்டும் தான் இந்த டோர் ஓப்பன் ஆகுது, இவனை வெளியே எடுத்துட்டால் இந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இவனை இங்கே தான் விடணும் போல இருக்குது. டே இரா, அவனை அப்புறம் வந்து கூப்பிட்டு போய்க்கிறேன், ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு உன்னை நான் காப்பாற்றுறேன், அப்படியெல்லாம் விட்டு போக மாட்டேன், ஏன்னா நீ ரொம்ப புத்திசாலியாமே. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டர் யூனிட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அட்டாச் டு த ரோபோட். ஸோ ஓகேங்க, இதோட கால் வந்து இந்த பூஸ்டர் தாங்க. சரி இதில் வச்சிடலாம், நீ வந்து இதை கையால் மாட்ட முடியாது அப்படின்றாங்க. ஓ, இப்போ இவனோட காலை மாட்டணுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கே தெரியாது, இனிமேல் தான் தேட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த டோர்களை போய் பார்க்கலாம். இங்கே வந்து பிக்கப் டாக்டர். யார் இவன் டாக்டராடி, இவன் ஒரு பொம்மாடா, அமைதியாக இருங்கடா, டாக்டர் பொம்மையை போய் டாக்டருன்றாங்க. ஸோ ஜனவரி 2022 என்ன போட்டிருக்குன்னா, என் டால்ஸ் எல்லாமே நான் அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுருக்கேன், இந்த பேபி அப்புறம் அந்த பேபியை பார்த்துருக்கவங்க எல்லாருமே வந்து நான் இதை செஞ்ச விஷயமே யாருக்கும் தெரியாது, இந்த பொம்மையெல்லாம் நான் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டேன், மேபி இப்போ வந்து ஏதோ சொல்கிறேன், டேய் விட்றான், எனக்கு புரியல, நான் சத்தியமாக எனக்கு புரியல, ஏன்னா நான் வந்து நீங்கள் பேசுறது இங்கிலீஷு, ஆக்சுவலி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் தெரியும், ஏன்னா நான் அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுகிறேன் பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது, எனக்கு ஒரே சிரிப்பாக வருது, ஆனால் இதெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷுங்க, இதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ பாருங்க, நான் வந்து டோர் ஓப்பன் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு கட்டையை வச்சுட்டேன், அதனால டோர் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால தான் அமெரிக்கன் இங்கிலீஷ் இப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா வந்து, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன், பட் நிறைய பேருக்கு புரியலை. சரி உடையவரன் பார்த்துக்கலாம், நீங்களும் அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன மாதிரி கற்றுக்கோங்க, நான் விட்டதே ஒரு புரோடா, இதில் ஒரு பில்டப் போகிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோரை வந்து இப்போ திறந்து விட்டுருலாம்.
இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மையாச்சு பொம்மைன்ட்ட குழந்தை, இந்த குழந்தைய மாற்றுற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த குழந்தைய அழகாக மாட்டி விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே இவனோட கால் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இவன் காலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இவன் வந்து ஜாலி ஆயிட்டாங்க. ஸோ இவன் எங்கே போகிறான் எங்கே போகிறான்னு தெரியல, ஏதோ ஒரு காவாக்குள்ளே போகிற வென்ட்டு மாதிரியே இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டான். ஸோ இப்போ கேட்குறாங்க அவன் எங்கே போனான்றதை கண்டுபிடி அப்படின்றாங்க. ஸோ இதான் நம்மளோட அடுத்த டாஸ்க். என்னன்னு தெரிலங்க, வைப்ரேஷன் அதிகமாயிட்டே போகுது, அந்த பேபியை தான் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் பாருங்களா, ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க அந்த பேபி. ஒருவேளை அவன் நம்ம கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கான் போல இருக்குங்க, அதுதான் காமிக்கிறாங்களா? டே டே சத்தியோட கெட்ட வயலடா, உனக்கு வேலைக்கு வேலைக்கு சோறு போட்டுட்டேன்னு என்னை போய் என்ன பண்ணுறான் பாருங்க. சரி, இப்போ இந்த ரோபோட் மண்டே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து என்கிட்ட வந்து விரிஞ்சு கேட்குறான். இப்போ நான் விரிஞ்சு கேட்கடா போவேன், ஏய் இங்கே இருக்குங்க சிந்தாட தம்பி விரைஞ்சு அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வா, இந்த லிஃப்ட்டு வந்து ரிப்பேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா விரைஞ்சு கேட்குறான். சரி, இப்போ அந்த விரைஞ்ச குத்து விட்டேன், எங்கேயும் மேலே போயிருக்கான், எங்கே போயிருக்கேன்னு தெரில, ஏதோ பண்ணிட்டுருக்கா, ஒர்க்கிங் பண்ணுறான், அது மட்டும் தெரிது, நம்மளுக்காக உதவி செய்கிறாயா, அது இருக்கும் சந்தோஷம். ஏங்க உடனேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டான். ஸோ கீழே வந்துட்டு இப்போ ஏதோ பிரிண்ட் அடிக்கிறான். என்னது, இவனுக்கு வந்து ஆயில் வேணுமா? ஆயில் அதுங்கடா இருக்குது. பட் இவன் பண்ண ஒர்க்குக்காக நீங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கான் பாருங்களேன், நினச்சி பார்க்கவே எனக்கு கூஸ் பம்பாக வருது. சரி, இப்போ நம்ம வந்து ஆயில் எடுத்துனோங்க, இவன் ஆயில் வேறு கேட்குறான், அது கீழே தானே இருந்தது. பட் கீழே இருக்கிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க, கீழேயும் போக முடியல. இங்கெங்கேயாச்சும் ஆயில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ வந்து செக் பண்ணுவோம், இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சரி, அந்த ரூம்லாம் ஏங்க இந்த ரூம்லாம் பார்த்துட்டாங்க, இல்லை தாங்க, பட் எதுக்கோ செக் பண்ணிக்கலாம், இல்லை வேற எங்கேயும் வச்சுருக்கானுங்க. பட்டு கீழே தான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம், கரெக்டாக கீழே இருந்தால் லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் இது பார்த்தாங்க ட்விஸ்ட்டு, இந்த கேமில் வைக்கிறது ட்விஸ்ட்டு இது தான், நம்ம ஒரு இடத்துல பார்த்த மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கே இருக்காது. ஸோ இல்லைனா அதை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதேமாதிரி எனக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வேறு எங்கடா ஆயில் இருக்கும், இந்த சைடு இல்லை, இந்த சைடு புக்கு தான் இருக்குது. ஸோ வேறு எங்கே நான் போய் அடங்கோ அடாடாடாடாடாடா இங்கேயே இருக்குங்க. சி, சரி வாங்க இப்போ இந்த ஆயிலை கொண்டு போயிட்டு இந்த ரோபோட் கிட்ட கொடுத்துடலாம். ஸோ இப்போ இவங்ககிட்ட கொடுத்தாச்சு, இவன் குடிக்கிறான். ஓ, ஆயில் தான் இவனுக்கு வந்து ஒரு ஃபியூவல் மாதிரிங்க. இப்போ நான் எப்படி நம்ம காரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடுதோ, அதேமாரி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு பெட்ரோல் சி ஆயில் கொடுத்தா அவன் ஒர்க் பண்ணுறான். சரி, இப்போ இந்த குழந்தை என்ன கேட்குறான் அப்படின்னா வந்து ஹேமர் கேட்குறான். ஸோ ஹேமர் எங்கே இருக்குது போட்டு, என்ன அப்படின்ற போய் இப்போ நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கடா இருக்க ஹேமரு, இங்கில்ல ஸ்க்ரூ டிரைவரு, இது நட்ஸ் அண்ட் போல்ட்ஸு. ஸோ இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் எங்கேயுமே இல்லைங்க, என்னங்க இது போட்டு தீ, இது வீட்டு ஜி பேர கேட்டா விசில் அடி தீ, இது வீட்டு ஜி ஆர் ஆர் கேம் இன்னதி பத்தி. ஓகே, ஸோ இங்கே எங்கேயும் இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், வேற சைடாக போய் தேட ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, இங்கே கன்ஃபார்மாக இல்லைங்க இந்த சைடில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் இருக்குது. ஸோ இதை கொண்டு போய்ட்டு இவன் கொடுத்துடலாம், இங்கே தான் அந்த ஹேமர் இருக்குது. ஸோ மேலே போய் ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ சீக்கிரம்னா அந்த குழந்தை வேறு அந்த ஃபோட்டோலேருந்து நான் முறைச்சி பார்க்குறான்டா, நேரில் வந்தால் என்ன உண்டுலன்னு பண்ணிவிடுவான் போல இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துரா. ஓகே, ஸோ இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கான், மேலே போய்ட்டு அந்த குழந்தை ஏதோ ஒர்க் பண்ணுறான். நல்ல குழந்தைடா நீ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கடா, நீ மட்டும் ரியல் லைஃப்ல தான் நான் உன்னை அடாப்ட் பண்ணியிருப்பேன், நான் அடாப்ட் சரி அடாப்பாக அடாப்டான் அடாப்ட் அடாப்ஷன் பண்ணியிருப்பேன், அடாப்ஷன் அடாப்ஷன் பண்ணி உனக்கு கூட வச்சிருப்பேன்டா. சரி ஓகே, இப்போ டக்குன்னு வந்து இந்த லிஃப்ட்டை வந்து மூடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லிஃப்ட்டை மூடியாச்சு, இப்போ நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி, ஸோ அந்த போஸ்டர்லேருந்து அந்த குழந்தை வந்துட்டான், அங்கே பாருங்கள் சைடில் வந்துட்டான், அவன் குட்டியாக தான் இருக்கான், சைடில் வந்தான், எத்தனை பேர் பார்க்கலையும் மறக்காமல் வந்து பேக் சைடில் போய்ட்டு பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த குழந்தை வந்து நம்ம கரெக்டாக லிஃப்ட்டில் ஏறும்போது அந்த போஸ்டர்லேருந்து நம்ம எப்படி வெளியே வந்தோமோ, அதுவும் இந்த குழந்தையும் வெளியே வந்து கரெக்டாக நம்ம லிஃப்டில் நல்ல வேலை இறங்கிட்டோம், காட் பிளஸ் மீ அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா chapter-1 இந்த கேம் இந்த அப்டேட்டில் மூணு சாப்டர்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம், இன்னும் ரெண்டு சாப்டர் இருக்குது, நினச்சா போடலாம், பட் 1 hour ஆகிடும், எல்லாருக்கிட்டையும் ஒய்ஃபை இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் பாட்டாக போடுறேன். ஓகேங்களா, அப்போ தான் வந்து எல்லாராலையும் பார்க்க முடியும். ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் கூடிய சீக்கிரம் வரும்போது வெயிட் பண்ணி பாருங்கள்.